வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இந்த 2024ல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு இந்த மாதத்தில் வர இருக்கு. இதற்கான எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நடக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்கு. ஸோ நல்லா படிங்க, கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த அளவுக்கு குரூப் 4 போஸ்டிங் வாங்குறோம். ஸோ நம்முடைய தமிழா ஏஎஸ் அகாடமியில் ஸோ கணித பகுதியில் 25க்கு 25 எடுக்குன்னு சொல்லிட்டு ஸோ 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்க இருக்கும். அதில் இன்னைக்கு டே 19, 19வது நாளாக இது தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா 13/2/2023 அன்று நடந்த ஹெல்த் ஆபீசர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 24 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த 24 கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். ஸோ நமக்கு தெரியும் கணிதமான 25 கொஸ்டின் தான் இருக்கும். சில தேர்வுல 24 இருக்கு, சில தேர்வுல 26 கூட இருக்கு, இன்னும் சில தேர்வு 27 கூட இருக்கோம். ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சதீஷ் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடம் இருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் ரூபாய் 79,040 மொத்த தொகையா செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காண்க. அப்ப 52,000 என்னது அசல், எத்தனை வருஷம், 4 வருஷம். அப்ப என் மதிப்பு எவ்வளோ, 4. அப்ப 79,040 என்னது மொத்த தொகை தான் 79,040. அப்ப எனக்கு தனி வட்டி மட்டும் எவ்வளவு வரும், அப்ப மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சாதான் தனி வட்டி எனக்கு கிடைக்கும். அப்ப 79,040 52 கழிச்ச எவ்வளவு வரும், 27,040. ஓகேங்களா? அப்ப வட்டி எனக்கு எவ்வளோ, 27,040 வட்டி மட்டும் கட்டுறேன். அசல் 52,000 தான், வட்டி மட்டும் எவ்வளவு கட்டுறோம், 27,040 கட்டுறோம். எத்தனை வருஷம், 4 வருஷம் வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சார், தனி வட்டினாலே ஒரே ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, எஸ்ஐ சீக்வல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகே, எஸ்ஐ மதிப்பு எனக்கு எவ்வளோ, 27,040 சீக்வல். அசல் மதிப்பு எவ்வளோ, 52,000. இன்ட்டு எத்தனை வருஷம், 4 வருஷம், வட்டி வீதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. ஓகே, இப்போ அடிக்கலாம், 2-0. சார் மேலே மேலங்கில் ஒன் சைடுனா மேலங்கில் அடிக்கலாம், ஈக்குவலன்ஸ் அப்படின்னா மேலே மேலே அடிக்கலாம், கீழே கீழே அடிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 1-0, இந்த 1-0. அடுத்து 4 அடிப்போம், 4 4, இங்கே அடித்த எவ்வளோ வரும், 6 4 24 மீதி 3 30 7 4 28 மீதி 2 24 6 4 24. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், அகெயின் நீங்கள் என்ன பண்ணலாம், 4 அடிப்போம், 13 52 இங்கே அடித்தோம்னா 4 4 மீதி 2 27 6 4 24 மீதி 3 36 9. அப்போ 13 13 13 13 169. அப்போ எனக்கு எத்தனை சதவீதம் வட்டி வீதம், 13%. 13% தான் ஆன்சர். ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே கிடையாது. ஸோ தனி வட்டின்னு கொஸ்டின் கேட்டாலே இந்த ஃபார்முலா எழுதினாலே போதும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். எஸ்எஸ்சி கொண்டு பிஎன்ஆர்பே 100. அப்போ அசல் வட்டி எவ்வளோ காலம் எவ்வளோ தெரிஞ்சாலே போதும், நமக்கு வட்டி வீதம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்த கொஸ்டின் பாருங்க, 219 நாட்கள் சொல்லிட்டு டேஸ் ஆண்டுகள். ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம், நாட்களை ஆண்டுகளாக மாற்ற போகிறோம். நாட்கள் எப்படி சார் ஆண்டுகளாக மாற்றோம்னா, நாட்கள் என்ன பண்ணுவோம், 365 வகுத்தீங்கன்னா ஒரு ஆண்டுகளாக மாறப்போகுது, அவ்வளோதான். இப்போ பாருங்க, 219 நாட்கள் இப்போ என்ன பண்ண போகிறேன், 219 நாட்கள் ஆண்டுகளாக மாற்ற போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, 219/365. ஓகேங்களா? அவ்வளோ. அப்போ 219/365 ஆப்ஷன் எனக்கு இருக்கா, இல்லை. அப்போ என்ன பண்ணும், அடிக்கணும். ஸோ எதால் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த நம்பர் எதால் டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனி வீட்டிலே இந்த மாதிரி நாட்கள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நல்லா வாட்ச் பண்ணணும் தெரியும். எந்த நம்பரில் டிவைட் ஆகும் பார்த்தீங்கன்னா, 73வது வாய்ப்பால் தான் டிவைட் ஆகும். எந்த வாய்ப்பாடு, 73. அப்போ 3 73 219, 3 73 219, 5 73 365. ஓகேவா? ஆன்சர் எவ்வளோ வரும்,
3/5 ஆண்டுகள். ஓகேவா? அப்ப 219 இப்ப மேக்ஸிமம் தனி வீட்டுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். 219 நாள், 73 நாள், 146 நாள், இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 73 தான் நம்பர் அடிபடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பண்ணலாம். இப்போ 3/5 ஆண்டுகள் அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ எந்த ஆன்சர்? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணே பண்ணாதீங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரொட்டி வெண்ணெய் என்றும், வெண்ணெய் பால் என்றும், பால் சட்டை என்றும், சட்டை காலனி என்றும், காலனி சைக்கிள் என்றும், சைக்கிள் கை கடிகாரம் என்றும், கை கடிகாரம் விமானம் என்றும், விமானம் கப்பல் என்றும் அழைக்கப்படுகிறது. பின் வருபவர்களில் அந்த மொழியில் நேரத்தை குறிப்பது எது? நேரத்தை குறிப்பது எது கேட்குறாங்க. அப்ப இங்க என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் டேட் ஆன்சர் கண்டுபிடிக்கும். நேரத்தை குறிப்பது கை கடிகாரம். நேரத்தை குறிப்பது கை கடிகாரம். ஆனா கை கடிகாரம் என்னன்னு சொல்றாங்க? விமானம் சொல்றாங்க. அப்ப ஆன்சர் என்னது? விமானம். முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நேரத்தை குறிப்பது கை கடிகாரம். அப்ப கை கடிகாரத்தை என்னன்னு சொல்றாங்க? விமானம் சொல்றாங்க. அப்ப கை கடிகாரம் தான் ஆன்சர். பட் இந்த மொழி வரும்போது என்ன ஆன்சர் வரும்? விமானம்னு வரும். அவ்வளவுதான். ஓகே, இப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஆன்சர், அந்த டைரக்ட் ஆன்சர் என்னன்னு சொல்றாங்க. முடிஞ்சா ரொம்ப சிம்பிளாக தான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் வந்து ஆன்சர் பண்ண அவசியம் கூட கிடையாது. நீங்கள் கடைசி என்ன கேட்டால் பார்த்தா கூட போதும். நேரத்தை குறிப்பது எது? நேரத்தை குறிப்பு என்னது? கை கடிகாரம். கை கடிகாரம் என்னது? விமானம். முடிஞ்சு வச்சு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் அது விமானம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பகடை உருட்டப்படும் போது 4 விட பெரிய எண் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகே, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? நிகழ்தகவு கேட்குறாங்க. ஓகே, நிகழ்தகவு கண்டுபிடிக்கிற ஃபார்ம் என்னது? பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு. பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு. ஓகே, ஒரு பகடை தான் உருட்டுறாங்க. எத்தனை பகடை? ஒரு பகடை. அப்போ என்ன நம்பர்ல எனக்கு விழுக வாய்ப்பு இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ அப்போ எனக்கு மொத்தம் எத்தனை நிகழ்வுகள் வருது? 6 நிகழ்வுகள் வரும். எத்தனை நிகழ்வுகள்? 6 நிகழ்வுகள். ஓகேங்களா? இங்கே போட்டுக்கலாம். மொத்த நிகழ்வு எனக்குள்ள 6. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க? நாளை விட பெரிய எண் தான் சொல்கிறாங்க. நாளை விட பெரிய எண். நாளை விட பெரிய எனக்கு என்ன இருக்குது? 5 இருக்குது, 6 இருக்குது. அப்போ எனக்கு பெறப்பட்டதுன்னா 2 தான். ஏன்னா 4 விட பெரியது என்னது இருக்குது? 5 இருக்குது, 6 இருக்குது. மொத்தம் 2 தான். அப்போ பெறப்பட்ட நிகழ்வு 2. ஸோ அடித்த எனக்குள்ள வரும் 2/6 அடித்தோம்னா 1/3. சான்ஸ் எது வரும்? ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நிகழ்தகவு. ஸோ நிகழ்தகவுனாலே ஒரே ஃபார்மா அது என்னது? பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு. ரெண்டு நம்பரை கண்டுபிடிச்சாலே இப்போ ஆன்சர் பண்ணுவோம். ஒரு பகடை ஊட்டினோம்னா மொத்தம் நமக்கு 6 ஆப்ஷன் தான் கிடைக்கும். 1 விழுகும், 2, 3, 4, 5, 6, இல்லை ஏதாவது ஒரு நம்பர் தான் விழுகும். அவங்க என்ன சொல்கிறாங்க? 4 விட பெரிய நம்பர் தான் விழுகும் சொல்கிறாங்க. 4 விட பெரிய நம்பர்னா 5 இருக்குது, 6 இருக்குது. அப்போ 2 தான் இருக்குது. அப்போ பெறப்பட்ட நிகழ்வு 2, மொத்த நிகழ்வு எனக்குள்ள 6. ஆன்சர் எவ்வளோ? 1/3. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டினை பாருங்க. கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 5,625 அசல், ரூபாய் 6,084 தருமானால் ஒரு ஆண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் என்ன வரும்? என்ன கேட்கிறாங்க? வட்டி வீதம் கேட்கிறாங்க. அதாவது கூட்டு வட்டியில வட்டி வீதம் கேட்கிறாங்க. ஸோ வட்டி வீதம் கேட்டாங்கன்னு எப்படி ஆன்சர் பண்றது? ஸோ நம்ம ஒரு மெத்தட் சொல்லியிருக்கோம். வட்டி வீதம் கூட்டு வட்டியில் வட்டி வீதம் கேட்டாங்க அப்படின்னா மொத்த மதிப்பை மேலே போகணும். மொத்த மதிப்பு எனக்கு எவ்வளோ? 6,084 இன்ட்டு எத்தனை ஆண்டுகள் சொல்கிறாங்க? 2 ஆண்டுகள் சொன்னாங்கன்னா 200 வகுத்தல் அசல் மதிப்பு எவ்வளோ? 5,625. ஓகே, அடுத்து 2 ஆண்டுகள் சொன்னாங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்? மொத்த மதிப்பை மேலே போட்டோம். 2 ஆண்டுகள் அப்படின்னா 200 போடுறோம், அசல் மதிப்பை கீழே போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் சொன்னால் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? சரி, இதை கண்டுபிடிச்ச அடுத்து என்ன பண்ணால் 100 கழிக்கணும். ஓகே பாருங்க. ஸோ 6,084 பார்த்தா ஸ்கொயர் நம்பர் தான். எதோட ஸ்கொயர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 78. எதோட ஸ்கொயர் நம்பர்? 78. ஓகே, 5,625 என்ன வரும்? 75. 200 100 வெளியெடுத்து -100. ஓகேங்களா? ஸோ இப்போ அடிக்கலாம்.
மூணு இருபத்தஞ்சா எழுபத்தஞ்சு, நாலு இருபத்தஞ்சா நூறு. அடுத்து ஓர் மூணு மூணு, இரவு மூணு ஆறு, மீதி ஒன்று பதினெட்டில் ஆறு. அப்போ இருபத்தி ஆறு இன்ட்டு நாலு எனக்கு வரும் நூற்றி நாலு மைனஸ் நூறு. அப்போ எனக்கு வட்டி வீதம் எவ்வளோ வரும்? 4%. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான், வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ? 4%. இப்போ கண்டிப்பாக உங்கள் டவுட் வரும். என்ன டவுட்னா, எப்படி சார் நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிங்க? 6084 5625 எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்னா, சார் பாருங்கள், ஃபஸ்ட்டு 6084 கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ரெண்டு நம்பரில் லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், லாஸ்ட் ரெண்டு நம்பர் எடுக்கணும், லாஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும். லாஸ்ட் என்ன இருக்குது? 4. எதை ஸ்கொயர் பண்ண 4 முடியும்? 2 ஸ்கொயர் பண்ணால் 4 முடியும். அதுக்கப்புறம் 8 ஸ்கொயர் பண்ணால் 4 முடியும். முடிஞ்சுக்கலாம். அடுத்து இங்கே என்ன நம்பர் இருக்குது? 60. அப்போ 60க்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பர் என்ன வரும்? 60க்கு முன்னாடி ஸ்கொயர் நம்பர் என்னது? 49. ஓகே, அப்போ 49 என்ன வரும்? 7 தானே. அப்போ என்ன பண்ணுங்கள், 7 7. ஸோ நடுவில் 7 போட்டுக்கும். ஓகேவா? 60 கம்மியான ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பார்த்தா எனக்கு எவ்வளோ வருது? 49. அப்போ 49 7 ஸ்கொயர். அப்போ 7 7 போட்டு நடுவில் 7 போட்டுக்கும். ஏன் நடுவில் 7 போடுறேன்னா, ஏன்னா இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஆன்சரை கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக. அப்போ நடுவில் 7 போட்டேன். அடுத்து என்ன பண்ணால், 7க்கு அடுத்துள்ள நம்பரோட பெருக்கணும். பெருக்கணும் எவ்வளோ வரும்? 7 8 56. ஸோ இங்கே 56 இங்கே எவ்வளோ இருக்குது? 60. ஓகே, அந்த லாஸ்ட் நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த லாஸ்ட் நம்பர் மீதி உள்ள நம்பர் மட்டும்தான். இப்போ இங்கே 56 இங்கே 60, எந்த நம்பர் பெருசுன்னு பார்க்கணும். எந்த நம்பர் பெருசு? 60 தான் பெருசு. அப்போ கீழே உள்ளது ஆன்சர். ஓகேவா? எனக்கு இந்த சைடு நம்பர் பெருசாக இருந்தால் மேலே உள்ளது ஆன்சர், இந்த சைடு நம்பர் பெருசுன்னா கீழே உள்ளது ஆன்சர், அவ்வளோதான். அப்போ எவ்வளோ வரும்? 78. முடிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அடுத்து 5625. ஓகே, ஸோ லாஸ்ட் ரெண்டு நம்பர் லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் 5. எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ண லாஸ்ட் 5 முடியும்? 5 ஸ்கொயர் பண்ணாதான் லாஸ்ட்ல 5 முடியும், வேறு எந்த நம்பருமே கிடையாது. ஓகே, அடுத்து 56. அப்போ 56 குறைவான ஸ்கொயர் நம்பர் என்னது? 49. அதாவது 7 ஸ்கொயர். அப்போ 7 போடும், எவ்வளோ வரும்? 75. முடிஞ்சுக்கலாம். அப்போ 6084 78, 5625 75. முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் அது நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே நம்பர் ஸ்பேஸ் பண்ணி. ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் உருளையின் கன அளவை காண்க. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டாங்க? உருளையின் கன அளவு. ஓகே, உருளையுடைய கன அளவு கண்டுபிடிக்கலாம். கன அளவு கொஞ்சம் ஃபார்முலா அது பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். ஸோ பைனா தெரியும் அது 22/7. அதே மாதிரி ஹச்னா கொடுத்துருவாங்க எவ்வளோ? 8. ஸோ பட் ஆரம் எனக்கு கொடுக்கல. ஸோ அப்போ ஆரம் கொடுத்தானே மான்ஸை கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? ஆரம் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ அவங்க கொடுத்த இந்த வலைபரப்புலேருந்து என்ன பண்ணுவோம்? ஆரம் மதிப்பை கண்டுபிடிப்போம். ஓகே, வலைபரப்பு, வலைபரப்பு ஃபார்முலா எனக்கு என்ன வரும்? உருளையின் வலைபரப்பு ஃபார்முலா 2/RH. எனக்கு இதோட மதிப்பு தானே எவ்வளோ? 704. அப்போ மதிப்பு அப்ளை பண்ணுங்கள், 2 × பை மதிப்பு எவ்வளோ? 22/7 × ஆர மதிப்பு எனக்கு தெரியாது, உயர மதிப்பு எனக்கு எவ்வளோ? 8 = 704. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? 2000 கூட ஃபஸ்ட்டு அடிங்க. 2000 அடிச்சு ஓ 2 2 இங்கே அடித்தோம்னா 3 5 2. அடுத்து என்ன பண்ணலாம்? 22 வச்சு கிடைப்போம். 2 11 22, 2 11 22, இங்கே 3 11 33, மீதி 2 22 இல்லை 2 11 22. அடுத்து 1 2 16 32, அடுத்து 1 8 2 16. ஓகே, அப்போ கீழே உள்ள அங்கிட்டு போச்சுன்னா பெருக்கில் ஆயிரும். அப்போ ஆர் சீக்கிரம் எவ்வளோ வரும்? 7 2 14. அப்போ ஆர் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 14. முடிஞ்சு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணும்? உருளையின் வலைபரப்பில் இருந்து ஆர மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆர மதிப்பு தெரிஞ்சாலே போதும், உருளையோட கனவு கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே பாரு, பையோட மதிப்பு 22/7, ஆரத்தோட மதிப்பு எவ்வளோ? 14. அப்போ 14 ரெண்டு டைம் போடணும், உயர மதிப்பு 8. ஓகே, 1 7 7 14. ஓகேங்களா? அப்போ 22 2 44, 14 8 வரும் 112. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? பெருக்கும். 112 இது ஒரு 44. ஸோ இப்போ எவ்வளோ வரும்? 8 4 4. அதே தான், 4 4 8.
அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 8, 2, 1, 9, 4. ஆன்சர் எவ்வளோ வருது, 4928 சென்டிமீட்டர் கியூப், இல்லைனா கன சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 4928, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தாப்பா. ஸோ உருளையின் கன அளவு கேட்டாங்க, நான் ஃபார்முலா எழுதுனேன். ஸோ ஃபார்முலா போதிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி எனக்கு தகவல் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், வலைபரப்பு மூலமாக அந்த தகவலை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணுறோம், நமக்கு ஆன்சர் வருது, அவ்வளோதான். ஓகே, இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 180 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. ஓகே, சமபக்க முக்கோணத்தை என்ன கேட்குறாங்க, பரப்பளவு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா √3/4 × a². ஓகேவா? அப்போ என்ன பண்ணுங்க, ஏவோட மதிப்பு தெரிஞ்சாலே போதும் நான் ஆன்சர் பண்ணேன். ஏன்னா அது பக்கம். அப்போ என்ன பண்ண முடியும், இங்கே டேட்டா கொடுக்கல, அப்போ என்ன பண்ணணும், சுற்றளவுலேருந்து என்ன பண்ணலான்னு பக்க மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓகே, சுற்றளவு, சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன வரும், 3a. 3a தானே எவ்வளோ, 180. அப்போ ஒரு ஏனுக்கு எவ்வளோ வரும், 60. ஓகேவா? ஏன்னா சுற்றளவு என்னது, மூணு பக்கமும் உள்ள மதிப்பை கூட்டினாலே சுற்றளவு அவ்வளோதான். இங்கே என்ன, அனைத்து பக்கமும் ஏதமாக தானே இருக்கும், ஏன்னா சமபக்கம் முக்கோணம், இங்கே ஏன்னா இங்கேயே தான், இங்கேயே தான். அப்போ மூணு பக்கத்தை கூட்டினா 3a. அப்போ 3a தானே எவ்வளோ, 180. அப்போ 3a 180னா ஒரு ஏனுக்கு எவ்வளோ வரும், 60. இப்போ இங்கே அப்ளை பண்ணிடலாமா, இப்போ அப்போ √3/4 × 60 × 60. ஓகே, ஒரு நாங்க நாங்கள் பாஞ்சு நாங்க 60. அடுத்து 5 × 60 எவ்வளோ வரும், 900√3. ஓகே, அப்போ 900√3 சதுர சென்டிமீட்டர், இல்லைனா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ 900√3 இருக்கான்னு பார்த்தேன், இருக்குங்களா, இருக்கேங்க, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சில கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அவங்க √3 மதிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி √3 மதிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா √3 மதிப்பு போட்டு அப்ளை பண்ணுங்க. √3 மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 1.732. ஸோ இந்த மதிப்பை நீங்கள் போட்டு என்ன பண்ணும், அந்த 900 பெருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பட் இங்கே √3 அப்படியே இருந்ததுனால நான் டேரெக்டாக போட்டு, இப்போ சப்போஸ் √3 மதிப்பு அப்ளை பண்ணாமல் கொடுத்துருந்தாங்கன்னா √3 மதிப்பு நான் அப்ளை பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரு மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்காகும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின்பா இது. செவ்வகம் கேட்டாலும் சரி, சதுரம் கேட்டாலும் சரி. ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, செவ்வகம் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு பக்கம் எத்தனை மடங்கு மாத்துறாங்க, இரு மடங்கு மாத்துறாங்க. ஓகேவா? மடங்கு சுற்றளவு பரப்பளவு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். இங்கே எத்தனை மடங்கு சொல்கிறாங்க, 2 மடங்கு. ஓகே, அப்போ செவ்வகத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் 2 மடங்கு மாத்துறாங்க அப்படின்னா சுற்றளவும் 2 மடங்கு தான் மாறும். ஓகேவா? ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு. ஓகேவா? இங்கே பக்கம்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு பக்கத்தையும் 2 மடங்கு மாற்றணும் அப்படின்னா சுற்றளவு எத்தனை மடங்கு தான் வரும், 2 மடங்கு தான் மாறும். பரப்பளவு எத்தனை மடங்கு சார், ஒன்றுமே கிடையாது. பக்கம் 2 மடங்காக மாற்றுனா பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர், எத்தனை மடங்காகும், 4 மடங்காக மாறும். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ பக்கமும் சுற்றளவும் எப்படி தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு பக்கத்தையும் 2 மடங்கு ஆகுனாக்குன்னா சுற்றளவு எனக்கு 2 மடங்கு தான் மாறும். அப்போ பரப்பளவு எனக்கு என்ன ஆகும், ஸ்கொயர் ஆகும். 2னா 2 ஸ்கொயர் 4. இதே 3 சொன்னாங்கன்னா, இதே இது ஒவ்வொரு பக்கம் 3 மடங்கு ஆச்சுன்னா சுற்றளவு 3 மடங்கு தான் ஆகும். பரப்பளவுக்கு எவ்வளோ என்ன ஆகும், 3 ஸ்கொயர், எவ்வளோ ஆகும், 9 மடங்காக மாறும். இதே இது 4 மடங்கு ஆகுது ஒவ்வொரு பக்கமும், அப்போ சுற்றளவு 4 மடங்கு தான் ஆகும். பரப்பளவுக்கு எத்தனை மடங்கு ஆகும், 16 மடங்கு ஆகும். ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம், பரப்புன்னு சொன்னாங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்ட நம்பரை ஸ்கொயர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சுற்றளவுனா இங்கே 2னா 2 தான், 3னா 3 தான். பரப்பளவுனா இங்கே 2 கொடுத்தா 2 ஸ்கொயர், 3 கொடுத்தா 3 ஸ்கொயர், 4 கொடுத்தா 4 ஸ்கொயர். ரொம்ப சிம்பிள். அப்போ இங்கே 2 கொடுத்தாங்க, 2 ஸ்கொயர் எவ்வளோ வரும், 4. எனக்கு என்னது, ஆப்ஷன் சி. ஓகே, சி, இது சதுரத்துக்கு கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தான், மாற்றாதீங்க. ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், கஷ்டமே பட தேவையில்லை. நான் முன்னாடி சொல்கிறது தான், அளவியலை பொறுத்த அளவுக்கு நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணணும். மித்தப்படி இந்த விகிதம் கண்டுபிடிக்கிறது, மடங்கு கண்டுபிடிக்கலாம், நம்ம மேக்ஸிமம் ஃபார்முலா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க, பரப்பளவு 128 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூளைவிட்ட அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூளைவிட்ட அளவு என்ன? ஓகே, சாய் சதுரத்துக்கும் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஓகே, சாய் சதுரத்தின் பரப்பளவு
ஃபார்ம் என்னது? அரை இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ. ஓகே, சாய் சேர்த்து பரப்பு மதிப்பு எனக்கு எவ்வளோ? 128. சரிக்கோல் 1/2. ஒரு மூலை விட்ட மதிப்பு எவ்வளோ? 32. இன்னொரு மூலை விட்ட மதிப்பு எனக்கு தெரியாது. இப்போ அடிக்கலாம், 1 2 16 32. அடுத்து 4 16, இங்கே அடித்தா 3 12 2 8. அடுத்து 1 4 8 32. அப்போ இங்கே எவ்வளோ வருது? 8. இங்கே எவ்வளோ இருக்குது? டி டூ. ஸோ அப்போ மற்றொரு மூலை விட்ட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். அது செகண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபார்முலா அப்படியே போட்டு அப்ளை பண்ண உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும்? ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக ஆன்சர் பண்ணணும். விகிதமும் மடங்க கேட்டால் நம்ம டேரெக்டாக ஆன்சர் பண்ணுறது தான் பிளான் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், 5x-10 5x2-12 மீச்சிறு பொது மடங்கை காண்க. ஓகே, ஃபஸ்ட்டு 5x-10 இங்கே என்ன பண்ணலாம்? 5 வெளியே எடுத்துக்கலாமா? 5 வெளியே எடுத்தாங்க என்ன ஆகும்? அப்போ 5x 5 வெளியே எடுத்தோம் தான் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். 10 5 எடுத்த வெளியே எடுத்தாலும் உள்ள 2 தான். அப்போ எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? 5x-10. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன இருக்கு? 5x2-20. இங்கே என்ன பண்ணலாம்? 5 வெளியே எடுங்க. ஸோ 5 வெளியே எடுத்த அப்படின்னா உள்ள என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர். 20 5 அடிச்சா எவ்வளோ வரும்? 4. அப்போ -4. ஓகே, இப்போ பாருங்க என்ன கேட்குறாங்க? மீச்சிறு பொது மடங்கு கேட்குறாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்னா இதையும் நம்ம பிரிப்போம். 5 x2-4 x2-2 சொல்லுவோம். அப்போ x+2 x-2. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிதலுக்காக தான் அதை நம்ம எழுதுகிறோம். x2-4 சொல்லுவோம், x2-2 சொல்லல. ஸோ அதை என்ன பண்ணுறோம்? பிரிக்கிறோம். x+2 x-2. ஸோ நம்ம என்ன கேட்குறாங்க? மீச்சிறு பொது மடங்கு எல்சியம் கேட்குறாங்க. ஸோ எல்சியம் கிட்ட என்ன பண்ணும்? அனைத்துமே எடுக்கணும், அடுக்க பெருசாகணும். ஓகே, அப்போ இங்கேயே 5 இங்கேயே 5, அப்போ 5 எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே x-2 இங்கே x-2. ஓகே, x-2 போய் மீது எனக்கு x+2. ஓகேவா? அப்போ x-2 x+2. இப்போ இங்கே என்ன சொல்லலாம்? 5x2-4 சொல்லலாம். ஓகேவா? நேற்றுதானே பிரித்தோம், x2-4 என்னது? x+2 x-2. அப்போ x+2 x-2 என்ன வரும்? x2-4 தானே வரும். அப்போ ஆன்சர் என்னது? 5x2-4. ஸோ ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஏன்னா நான் இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன், எனக்கு இந்த ஆப்ஷன் இருந்தால் எனக்கு அது கரெக்ட் தான். பட் என்ன பண்ணாங்க? அதையும் சுருக்கி போட்டாங்க. x+2 x-2 என்ன வரும்? x2-2 வரும். அப்போ x2-4. ஓகேவா? ஆன்சர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தொடரை நிறைவு செய்க. 4, 5, 9, 16, 26 அடுத்து எனக்கு என்ன வரும்? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், கஷ்டமே பட தேவையில்லை. ஸோ ஓகே, இந்த சீரியஸ் எனக்கு எப்படி போகுது? ஒரே மாதிரி கூட்டிகிட்டே தானே போகுது. அப்போ ஒரே மாதிரி கூட்டிகிட்டே போச்சுன்னா எவ்வளோ கூடுதுன்னு பார்த்துட்டே வந்தாலும் போய் ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், 4 to 5 எவ்வளோ கூடுது? 1. 5 to 9 எவ்வளோ கூடுது? 4. 9 to 16 எத்தனை கூடுது? 7. 14 to 26 எத்தனை கூடுது? 10. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 1, 4, 7, 10 அடுத்து எவ்வளோ கூடும்? 13 கூடும். ஏன்னா 1 to 3 கூட்டினா 4, 4 to 3 கூட்டினா 7, 7 to 3 கூட்டினா 10, 10 to 3 கூட்டா 13. அப்போ 13 தானே கூடும். அப்போ 26 to 13 கூட்டினைக்குள்ள வரும் 39. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் அது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரே மாதிரி கூட்டிகிட்டே போச்சுன்னா எவ்வளோ கூடுதுன்னு பார்த்துட்டு வந்தாலும் போதுப்போ ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 5+9+13+ அப்டூ என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 189 வரும்? இப்போ பாருங்கள், இப்போ இது என்ன தொடர்? 5+9+13. அப்போ என்ன 4 கூடுதல்? அப்போ என்ன தொடர்? கூட்டுத்தொடர். அப்போ கூட்டுத்தொடரில் கூடுதல் கொடுத்தாச்சு. கூட்டுத்தொடரில் கூடுதல் கொடுத்தாச்சு. அப்போ கூடுதல் ஃபார்முலாவுக்கு என்னது? SN=(n/2). ஸோ இங்கே லாஸ்ட் நம்பர் கொடுக்கல இல்லை. அப்போ லாஸ்ட் நம்பர் கொடுக்கல அப்படின்னா 2a+(n-1)(d). ஓகே, இங்கே கூடுதல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 189. எத்தனை நம்பர் எனக்கு தெரியும்? எண்ணிக்கை எனக்கு தெரியாது. n/2. ஓகே, 2. ஏ மதிப்புனாது முதல் நம்பர் தான் ஏ மதிப்பு. அப்போ எவ்வளோ? 5. அப்போ 2×5+(n-1). டி என்னது? வித்தியாசம். எவ்வளோ கூட்டிகிட்டே போகணும்னு சொல்லலாம், அதான் வித்தியாசம். எவ்வளோ கூட்டிகிட்டே போகுது? 5 to 4 கூட்டினா 9. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலனா செகண்ட் நம்பர் முதல் நம்பருக்கு கழிக்கணும். 5 9 5 கழிச்சவ்வளோ வரும்? 4.
அப்போ வித்தியாச மதிப்பு எனக்கு எவ்வளோ? நாலு. ஓகே, இப்போ இந்த ரெண்டை வச்சு பிரிக்கலாம், எவ்வளோ வரும்? 378. அடுத்து இங்கே எண்ணு உள்ள இங்கே என்ன இருக்குது? ரெண்டு அஞ்சும் பிறகுனா 10 ப்ளஸ் 4 எண்ணையும் பிறகுனா 4 எண் மைனஸ் 4. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? எண்ணை வச்சு உள்ள பெருக்கலாம். அப்போ என்னாகும்? 10 எண் ப்ளஸ் 4 எண் ஸ்கொயர் மைனஸ் 4 எண். ஸோ என்ன இருக்குது? 378. ஓகே, இப்போ பாருங்க, இங்கே 10 எண்ணு இங்கே மைனஸ் 4, அப்போ எவ்வளோ வரும்? 6 எண் வந்துடும். ஓகேவா? அப்போ 4 எண் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோம், இந்த 378 எங்களுக்கு ஒன்று வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 4 எண் ஸ்கொயர் 10 எண்ணு 4 எண் கழிச்சு எவ்வளோ வரும்? ப்ளஸ் 6 எண். அடுத்து இந்த 378 வந்து மைனஸ் 378 சிக்வல் டு 0 வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 4 எண் ஸ்கொயர்ன்றீங்களா? அப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ரெண்டால் டிவைட் பண்ணணும், ரொம்ப கம்மியாகும். ஸோ அப்போ ரெண்டால் டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? ரெண்டால் டிவைட் பண்ணிக்கிற எவ்வளோ வரும்? 2 எண் ஸ்கொயர் ப்ளஸ் 3 எண் மைனஸ் 189 சிக்வல் டு 0. ஓகே, அப்போ என்ன பண்ணும்? எண் ஸ்கொயர் மாதிரி நம்பர் வச்சுன்னா அந்த ரெண்டை வச்சு என்ன பண்ணும்? லாஸ்ட்டில் பெருக்கணும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு பெருக்கிவேன், அப்புறம் பிரித்ததுக்கப்புறம் திரும்ப ரெண்டால் வகுத்துக்குவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெண்டை வச்சு பெருக்கணும், பெருக்கிட்டு நம்ம பிரிப்போம். ஓகேவா? 2 180 பெருக்கணும் வரும் மைனஸ் 378. மைனஸ் எவ்வளோ? 378. அப்போ என்ன வரும்னா, பெருக்குனா மைனஸ் 378, கூட்டின எவ்வளோ வரணும்? ப்ளஸ் 3 வரணும். ஓகேங்களா? அப்போ எந்த நம்பர் வைக்கலாம்? அப்போ எந்த நம்பர் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, மைனஸ் 18 ப்ளஸ் 21. மைனஸ் 18 ப்ளஸ் 21. இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? ஏன்னா எனக்கு என்ன வரணும்? 3 வரணும். அப்போ வித்தியாசம் 3 வர மாதிரி உள்ள நம்பர்ஸ் எடுத்துகிட்டே வரணும். ஓகேவா? 10 எடுத்தால் 13 எடுக்கணும், 11 எடுத்தால் 14 எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டே வருவீங்க. எந்த நம்பர் வரும் பார்த்தீங்கன்னா, 18 21 தான் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 18 21. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பிரித்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணேன்? நான் ஃபஸ்ட் ரெண்டால் பெருக்கணும்ல, திரும்ப என்ன பண்ணும்? ரெண்டால் வகுக்கணும். ஓகே, ரெண்டால் வகுத்து எனக்கு எவ்வளோ வரும்? இங்கே மைனஸ் 9, இங்கே எவ்வளோ வரும்? 21 பை 2 வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, மைனஸ் 9 இருக்கு, இங்கே 21 பை 2. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் எனக்கு ஆன்சர், மைனஸ் மதிப்பு உள்ளதான் எனக்கு ஆன்சர் வரும். ஏன்னா உறுப்புகள் தான் கேட்குறாங்க, ஏன்னா உறுப்புகள் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் வரும். ஏன்னா அது என் மைனஸ் 9, இது என் ப்ளஸ் 21 பை 2, இது என் மைனஸ் 9. அப்போ இங்கே என்னோட மதிப்பு எவ்வளோ வரும்? 1, சாரி 9. என்னோட மதிப்பு எவ்வளோ? 9. இங்கே என்னோட மதிப்பு என்னது? மைனஸ் 21 பை 2 வரும். ஓகேயா? அப்போ என்னோட மதிப்பு இங்கே 9, இங்கே என்னோட மதிப்பு எவ்வளோ? மைனஸ் 21 பை 2. அப்போ உறுப்பு இல்லைன்னு எப்படி தான் எனக்கு ப்ளஸ் மதிப்பாக தான் இருக்கும். அப்போ என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 9. அப்போ எத்தனை உறுப்பு கூட்டம் 9 வரும்? 9 உறுப்புகளை கூட்டினாதான் 189 கூடுதல் கிடைக்கும். சரி, இப்படி போடுறதுக்கு ரொம்ப லென்த்தாக போகுது சார், நம்ம ஃபார்மா படி போடணும் அப்படின்னா சீதான் ப்ரொசீஜர் இப்படி தான் போட்டாகணும். ஓகேங்களா? இல்லை சார் இந்த போட பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணால், ஸோ அவங்க மொத்த 3 உறுப்புகள் கொடுத்தாச்சு, 5 9 13. இதை கூட்டினால வருது 13 × 9 எவ்வளோ? 22. 5 கூட்டினா 27. அப்போ 3 உறுப்பு கூட்டினா 27 வரும். அடுத்த உறுப்பு இங்கே என்ன வரும்? 17 வரும். அப்போ அதை கூட்டி பாருங்க வரலையா? அடுத்த உறுப்பு கூட்டுங்க. ஸோ இதே மாதிரி கூட்டிகிட்டே போங்க, எந்த உறுப்பு கடைசியாக கூட்டமோ 189 வருது பாருங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். ஓகேவா? பட் இந்த கொஸ்டினை எப்படினாலும் ஆன்சர் பண்ணிடுங்க, விட்டுட்டு வந்துடாதீங்க. சார் எனக்கு டேரெக்டாக தெரியல சார், அதனால் நான் ஆன்சர் விட்டு வந்து சொல்லிடாதீங்க. ஸோ டேரெக்டாக தெரியலாம் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ண, கூட்டிகிட்டே போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினே பாருங்க, 2 5 10 17 26 37 50 சென்ற தொடரின் அடுத்த உறுப்பு எனக்கு என்ன வரும்? ஓகே பாருங்க, 2 5 10 17 26 37 50 அடுத்து என்ன வரும்? ஓகே, இந்த நம்பர் அனைத்தையும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஸோ எல்லாமே ஸ்கொயர் நம்பரோட ஒன்றை கூட்டிடலாம், அவ்வளோதான். ஸ்கொயர் நம்பருக்கு நியர் நம்பராக ஒரு கூட வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்கன்னா, ஸ்கொயர் நம்பர் ஒன்று கூட்டிக்கணும். ஓகேவா? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அடுத்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அடுத்து 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, அடுத்து எனக்கு என்ன வரும்? 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. ஒன்று கூட்டினா 65. ஸோ ஆன்சர் முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான், ஸ்கொயர் நம்பர் தான், பட் டேரெக்டாக ஸ்கொயர் நம்பர் கொடுக்காம ஸோ ஒன்னா ஒன்லி ஆட் பண்ணிக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மீ பூவா கார்மெடி ரச்சி சிஎப் கண்டுபிடிக்க சொல்கிறேன்.
ஓகே, HCF எப்படி கண்டுபிடிப்போம்? பொதுவானது அடுக்கு சிறியது, இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 8a ப்ளஸ் 16, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம்? பெருக்குனா 16, கூட்டினா மைனஸ் 8. அப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் 4 மைனஸ் 4, மைனஸ் 4லையும் மைனஸ் 4லையும் பெருக்குனா ப்ளஸ் 16, மைனஸ் 4 மைனஸ் 4லையும் கூட்டினா மைனஸ் 8. அப்போ என்ன வரும்? ஏ மைனஸ் 4 ஏ மைனஸ் 4. அப்போ என்ன வச்சுக்கலாம்? ஏ மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் 3, அடுத்து ஏ மைனஸ் 4, அடுத்து என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 12. ஸோ இதை காரணிப்படுத்தலாம், இது ரெண்டையும் காரணிப்படுத்த முடியாது, அப்படியே வச்சுக்கோம். இதை காரணிப்படுத்தணும், என்ன பண்ணணும்? பெருக்குனா மைனஸ் 12, கூட்டினா மைனஸ் 1. ஏன்னா ஏக்கு மேலே எதுவும் இல்லைன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? மைனஸ் 4 3. ஏன்னா மைனஸ் 4 3 இருக்குன்னா மைனஸ் 12, மைனஸ் 12 3 கூட்டினா மைனஸ் 1 வரும். ஓகேவா? அப்போ ஏ மைனஸ் 4 ஏ ப்ளஸ் 3. ஓகே, அப்போ என்ன பாருங்க, ஏ ப்ளஸ் 3 ஏ மைனஸ் 4, இங்கெல்லாம் என்ன இருக்கு? ஏ மைனஸ் 4 ஏ ப்ளஸ் 3. ஸோ அப்போ என்ன இருக்கு? ஏ மைனஸ் 4 ரெண்டு டைம் இருக்கு, அப்போ ஏ மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் 3 ரெண்டு டைம் இருக்கு, அப்போ ஏ ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இது ரெண்டாக தான் கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே ஏ மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர், இங்கே என்ன இருக்கு? ஏ மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். நம்ம கேட்டனது HCF, HCF என்னது? பொதுவானது. எனக்கு எது பொதுவாக இருக்கு? ஏ மைனஸ் 4 ஏ மைனஸ் 4. ஸோ அடுக்கு பார்த்தா இங்கே ரெண்டு தான், இங்கே ரெண்டு தான், சேம் தானே. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? அதுதான் ஆன்சர், என்னது? ஏ மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். முடிஞ்சுப்பா. ஓகே, ஏ மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஏ மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர், இது செகண்ட் ஆன்சர். முடிஞ்சு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், கஷ்டமே கிடையாது. ஸோ ஒவ்வொன்றுமே காரணிப்படுத்துகிறோம், காரணிப்படுத்த தெரிஞ்சாலே போதுங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 400 மற்றும் 560க்கு மீ பெரும் பொது வகுத்தி காண்க. இது ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின், பட் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 400 560, ஸோ என்ன கண்டு சொல்கிறாங்க? HCF கண்டு சொல்கிறாங்க. எதில் அடிக்கலாம்? ஃபஸ்ட்டு 10 அடிங்க, அடித்தால் வரும் இங்கே 40 56. இங்கே அடுத்து என்ன பண்ணலாம்? 4 அடித்தா இங்கே 10, இங்கே 1 4 14. ஓகே, அடுத்து ரெண்டாவது அடிப்போம், அடித்தா 5 7. ஸோ அடுத்து அடிக்கின்ற என்ன பண்ணலாம்? மொத்தமாக பெருக்கு, இந்த வகுத்தியை மட்டும்தான் பெருக்கணும். 10 4 10 இன்ட்டு 4 40, 40 இன்ட்டு 2 எவ்வளோ? 80. ஸோ பான்சங்க எவ்வளோ வரும்? 80. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் சாதாரண ஒரு கொஸ்டின் தான், பட் மீப்பே வேலை இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் கேட்கணும், உண்மையில நல்ல விஷயம் தான், கேட்டால் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடரில் அடுத்து வருவதை காண்க. தொடரில் அடுத்து வருவது என்ன இருக்கு? பி எம் ஓ இஓ கியூ ஹச் கியூ எஸ். அடுத்து என்ன ஆகும்? ஓகே, ஸோ எழுத்து ஏபிசிடியை பொறுத்த அளவுக்கு, ஸோ அதுக்கு நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சாலே பொறுப்பாக ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நம்ம நேரம் சொல்லிட்டு இருக்கோம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பி பின்னு எவ்வளோனா 2. ஓகே, நான் ஃபஸ்ட் எழுதணும், ஃபஸ்ட் கருப்படி போகிறேன். பின்னு எவ்வளோ? 2. இன்னு எவ்வளோ? 5. ஹச்னு எவ்வளோ? 8. ஸோ அப்போ எனக்கு என்ன அது? 2 5 8. மூணு மூணு கூடுதா? 2ல 3 கூட்டினா 5, 5ல 3 கூட்டினா 8, அப்போ 8ல 3 கூட்டினா 11. அப்போ 11க்கு என்ன வரும்? கே. ஓகே, இப்போ செகண்ட் எழுது பார். எம்னா 13, ஓனா 15, கியூனா 17. ஸோ பாருங்க, 13 15 17, 2 2 கூடுதா? அப்போ 12 கூட்டினா 19. அப்போ 19 எனக்கு என்ன வரும்? எஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஓனா 15, கியூனா 17, எஸ்னா 19. இப்போ 15 17 19, அடுத்து என்ன வரும்? 21. அப்போ 21க்கு என்னது? யூ. ஸோ ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட், கேஎஸ்யூ. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்தாலே நம்பர்ஸை போடுங்கப்போ ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், டி 49, எஸ் 64, ஆர் 81, கியூ 100, பி 121, ஓ 140. அடுத்த எனக்கு என்ன வரும்? ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எழுத்து மட்டும் பாருங்க, டி எஸ் ஆர் கியூ பி ஓ என்ன பார்க்குது? குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. அப்போ ஓவிலேருந்து ஒன்று குறைச்சனா வரும் என்ன? அப்போ ஒரு நம்பர் விட்டு என்ன ஒன்று குறைச்சனாகும்? எம். ஓகே, அப்போ ரெண்டு எழுத்து கண்டுபிடிச்சேன், என்னு எம். இப்போ நம்பர்ஸை பாருங்க, 49, 7 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், 9 ஸ்கொயர், 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், அடுத்து 13 ஸ்கொயர், அடுத்து 14 ஸ்கொயர்.
அப்ப ஆன்சர் அது 869 M 196. ஸோ ஆன்சர் இது கரெக்ட், ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். எழுத்துக்கள் வந்து ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வருது, நம்பர்ஸ் வந்து ஸ்கொயர்ல கூடிக்கிட்டே போகுது, 7 ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஏ இஸ்டு பி சிக்வல் டு 2:5 எனில் 5A-B இஸ்டு A+B மதிப்பு என்ன? ஓகே, அப்போ என்ன கான்செப்ட், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ஏ அப்படின்னா 2, பி அப்படின்னா 5. ஸோ அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 5A-B இஸ்டு A+B. ஓகே, ஏ மதிப்பு எவ்வளோ? 2. பி மதிப்பு எவ்வளோ? 5. அப்போ 5, ஏ மதிப்பு எவ்வளோ? 2-B மதிப்பு 5 இஸ்டு. இப்போ ஏ மதிப்பு 2, பி மதிப்பு 5. ஓகே, 2 10-5 இங்கே 7. அப்போ 10 5 வச்சுன்னா 5 5:7 அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் சி. இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக ஏ மதிப்புனா 2, பி மதிப்புனா 5 சொல்லிட்டு, ஸோ அவங்க கொடுத்த இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஆன்சர் வரும்போது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம். 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம். ஸோ விகிதங்கள் பொறுத்தளவுக்கு என்னென்ன நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அலைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா, ஒன்று ரெண்டுமே மீட்டர் ஆகணும், இல்லைன்னா ரெண்டுமே சென்டிமீட்டர் ஆகணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், மீட்டர் சென்டிமீட்டர் மாற்றலாமா? 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். இப்போ எஸ்டிங் ஒரு 50 சென்டிமீட்டர். ஓகே, படிக்கலாம். 1 50 50 2 50 100. அப்போ 2:1 அவ்வளோதான் போச்சு. ஆன்சர் அது 2:1. ஓகேவா, அப்போ 1 மீட்டர் அப்படின்னு எவ்வளோ? 100 சென்டிமீட்டர். இதை மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த ஒரு க்வெஸ்சன் தான், ஆல்ரெடி பார்த்த ஒரு க்வெஸ்சன். பி என்பவர் தனியே ஒரு வேலையின் அரைப்பகுதியை 6 நாட்களையும், கியூ என்பவர் தனியே அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களும் முடிப்பார். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகே, ஃபர்ஸ்ட் பி 1/2. ஓகே, அதாவது அரை வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகுது? 6 நாள் ஆகுது. அதாவது ஒரு பங்கு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகுது? 6 நாள் ஆகுது. அப்போ 2 பங்கு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 12 நாள் ஆகும். அப்போ பி வந்து ஒரு வேலையை முடிக்க 12 நாள் ஆகும். ஓகேவா, ஒரு வேலையை முடிக்க 6 நாள்னா எனக்கு மொத்த வேலை எத்தனை? 2 தான். அப்போ 2 வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 12 நாள் ஆகும். அப்போ பி ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 12 நாள் ஆகும். ஓகே, அடுத்து கியூ 2/3 எவ்வளோ? 4. அதாவது 2 பங்கு வேலையை முடிக்க தான் 4 நாள் ஆகுது. 2 பங்கு வேலையை முடிக்க எவ்வளோ? 4 நாள். அதாவது 1 பங்கு முடிக்க 2 நாள் ஆகுது. 1 பங்கு 2னா 2 பங்கு 4. அப்போ 3 பங்கு எனக்கு எவ்வளோ வரும்? 6 நாள் வரும். அப்போ கியூ வந்து எனக்கு எவ்வளோ? 6 நாள். ஓகே, 2 பங்கு வேலை 4 நாள் முடிக்கிறாரு. அப்போ 3 பங்கு வேலையை 6 நாள் முடிப்பார். நம்ம க்வெஸ்சன் கேட்டால் இருவரும் இணைந்து, அதாவது பி பிளஸ் கியூ இருவரும் இணைந்து என்ன பண்ணுறாங்க? முழு வேலையை பார்க்கல, முக்கால் வேலையை தான் பார்க்குறேன். அப்போ இருவரும் இணைந்து முக்கால் வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ ஃபஸ்ட்டு பி பிளஸ் கியூ கண்டுபிடிப்போம். பி பிளஸ் கியூ எப்படி கண்டுபிடிப்போம்? 2 நம்பரையும் போயிருக்கோம், 12 × 6. ஸோ பி பிளஸ் கியூனா ரெண்டையுமே கூட்டணும், கூட்டினா 18 × 3/4. ஸோ அவ்வளோதான். இப்போ எப்படி அடிங்க ஆன்சர் வந்து 4 3 3 6 3 18, 1 6 6 1 6 6, 1 4 4 3 12. ஸோ இப்போ ஆன்சர் வரும் 3 நாட்கள். ஸோ ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, நீங்கள் பி பிளஸ் கியூ தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 3/4 பெருக்கினாலும் சரி, இல்லை டைரெக்டாக பி பிளஸ் கியூ இன்ட்டு 3/4 போட்டாலும் சரி, நமக்கு என்னாகும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களையும், பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களையும், ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களையும் முடிப்பார். ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களையும் முடிப்பார்? இதுதான் க்வெஸ்சன். ஓகே, பாருங்க, ஏ பிளஸ் பி எத்தனை நாள்? 12 நாள். அடுத்து பி பிளஸ் சி எத்தனை நாள்? 15 நாள். அடுத்து சி பிளஸ் ஏ இல்லை ஏ பிளஸ் சி எவ்வளோ நாள்? 20 நாள். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஏ எத்தனை நாள் பார்ப்பார், பி மட்டும் எத்தனை நாள் பார்ப்பார், சி மட்டும் எத்தனை நாள் பார்ப்பாருன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ நீ ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும், பி மட்டும் கண்டுபிடிக்கணும், சி மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிக்கணும். 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை எப்போ முடிப்பான்னு கண்டுபிடிக்கணும். மூணுமே சேர்ந்து கண்டுபிடிச்சா தான் ஏ மட்டுமோ பி மட்டுமோ சி மட்டுமோ கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த வேலையை 3 பேர் சேர்ந்துச்சுன்னா எத்தனை கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாமா? ஸோ ஒன்றுமே கிடையாதுப்பா, 2 பேர் 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2னு போட்டுவாங்க இன்ட்டு.
ஓகேவா? இப்போ சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் பி மட்டும் சி மட்டும் கொடுப்பாங்க, நம்ம மேலே எதுவும் போட மாட்டோம். பட் நீங்கள் இரண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து செய்யறனால இரண்டு இன்ட்டுன்னு போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல மெத்தட் தான், மூன்று நம்பரை வந்து என்ன பண்ணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12, 15, 20 இது எல்சிஎம் முடிச்ச வரும் 60 வகுத்தல். அடுத்து என்ன பண்ணலாம், 12 எதை பிறகு 60 வரும், 5 பிறகுனா 60. அடுத்து 15 எதை பிறகு 60, 4 பிறகுனா 60. அடுத்து 20 இருந்து எதை பிறகுனா 60, 3 பிறகுனா 60. ஓகே, அப்ப 2 × 60 கூட்டினா 12. ஓகே, ஒவ்வொரு 2 × 2 = 12, 1 × 6 = 60. அப்ப மூன்று பேரும் சேர்ந்து எத்தனை முடிக்கிறாங்க, 10 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஆளா கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிக்கிறோம், ஏ. ஏ எப்படி கண்டுபிடிக்க முடியும் பாத்தீங்கன்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி எத்தனை நாள், 10 நாள். ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம், ஏ மட்டும் கண்டுபிடிக்க போறோம். ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏபிசியில இருந்து பிசியை கழிச்சது என்ன கிடைக்கும், ஏ மட்டும் கிடைக்குமா, ஏபிசியில இருந்து பிசி கழிச்சு என்ன கிடைக்கும், ஏ கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான். அப்போ ஏபிசி 10 நாள், பிசி எனக்கு எத்தனை நாள், 15 நாள். அப்போ ஏ மட்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டு நம்பர் கான்செப்ட் தானே, இரண்டு நம்பர் கான்செப்ட் என்ன பண்ணுவோம், ரெண்டையுமே பெருக்குவோம். ஓகே, அடுத்து ஏ மட்டும் கேட்டால் கழிச்சுக்குமா எவ்வளோ வரும், 5. அப்போ ஓரஞ்சு 5, 3 5, அப்போ 10 × 3 எவ்வளோ, 30. அப்போ ஏ எத்தனை நாள், 30 நாள். அடுத்து பி, பி என்ன பண்ணும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி எத்தனை நாள், 10 நாள். அப்போ நம்ம பி வேணும் என்ன பண்ணும், ஏசியை கழிக்கணும். நமக்கு பி வேணும் என்ன பண்ணும், ஏசியை கழிக்கணும். ஏசி எவ்வளோ, 20 நாள். ஓகே, இப்போ பி மட்டும் எனக்கு கிடைக்க போகுது. அப்போ என்ன பண்ணும், இரண்டு நம்பர் மெத்தட், அப்போ 10 × 20 அப்போ கழிச்சோம்னா 10, அப்போ 10 10 கேன்சல். அப்போ பி எனக்கு எத்தனை நாள் வரும், 20 நாள். ஓகே, அடுத்து சி, சி எப்படி கண்டுபிடிப்போம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி 10 நாள். அப்போ என்ன பண்ண, சி தேவைன்னா ஏ பிளஸ் பியை கழிக்கணும், ஏ பிளஸ் பி எத்தனை நாள், 12 நாள். அப்போ சி, அப்போ ரெண்டு நம்பர் மெத்தட்னா ரெண்டு நம்பரையும் பெருக்கணும், கீழே கழிச்சு பண்ண எவ்வளோ வரும், 8. அப்போ இங்கே 3, இங்கே 2, இங்கே 1, 2, 5, ஸோ எவ்வளோ வரும், 15. அப்போ சி எத்தனை, 15. அப்போ ஏ 30, பி 20, சி 15. ஆன்சர் இருக்குங்களா? ஸோ நல்லா பாருங்கள், ஏ பிளஸ் பி 10, இங்கே 120, சாரி இங்கே வித்தியாசம் 2 தானே வருது, சாரி வித்தியாசம் எவ்வளோ, 2 தான் வரும். அப்போ 1 × 2 = 2, 5 × 10, 5 × 12 = 60 வரும். ஓகேங்களா, சி மட்டும் தனியாக போட்டுக்கிறோம். 10 × 12 வித்தியாசம் எவ்வளோ, 2. அப்போ அடித்த எவ்வளோ, 5 எவ்வளோ வரும், 60, சாரிப்பா. ஸோ வித்தியாசம் எவ்வளோ, 2 தான் வரும். ஓகேங்களா, ஸோ நான் 20 நினச்சிட்டேன். 10 × 12 வித்தியாசம் உள்ள 2, அடிச்சல் வருது 60. அப்போ ஏ வந்து 30, பி வந்து 20, சி வந்து நினைக்கிற வருது 60 வரும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஏ பி சி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி கேட்டானா இங்கே உங்களுக்கு முடிஞ்சு. பட் ஏ கேட்டானா இப்படி கண்டுபிடிக்கணும், பி கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கணும், சி கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கணும், மூணுமே கேட்டானா தனித்தனியாக தான் கண்டுபிடிச்சாகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சாதாரண சுருக்க கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான்ப்பா. இப்போ பாருங்கள், 1 − 1/2 பெருக்கல் 1/2 − 1/4 வகுத்தல் அடுத்து 3/4 − 1/2. ஓகே, பாருங்க நார்மல் ஆன்சர் பண்ணலாம், 1 − 1/2. அப்போ என்ன பார்த்தோம், 1 லேருந்து அரை கழிக்கணும், 1 ல் அரை போச்சுனால வரும், அரை தான், 1 ல் அரை போச்சுன்னா அரை இன்ட்டு இங்கே அரை, இதுனாது கால். அப்போ அரையில் கால் போச்சுன்னா கால். அடுத்து இது முக்கால், இது அரை, இப்போ முக்கால் அரை போச்சுனால் வரும், கால் வரும், இங்கே என்ன இருக்கு, வகுத்தல். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 1/2 × 8 1/4 = 1/4 ஃபர்ஸ்ட் வகுத்து தானே முடியும். அப்போ 1/4 × 1/4 அடிச்சால் வரும், 1 தான். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி எண்கள், 1/4 வகுத்தல் 1/4. ஸோ அப்போ 1/4 × 1/4 அடிச்சால் வரும், 1 தான் வரும். அப்போ 1/2 × 1 எவ்வளோ வரும், 1/2. ஸோ ஆப்ஷன் எது, ஆப்ஷன் ஏ. சாதாரண குவஸ்டின் தான், நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, நீ கிளாஸ் மல்டி பண்ணி மேலே கழிக்க கூட்டி எதுவும் பண்ண தேவையில்ல. 1 ல் அரை போச்சுன்னா அரை, அரையில் கால் போச்சுன்னா கால், முக்கால் அரை போச்சுன்னா கால். அப்போ காலும் காலையும் வகுத்தோம்னா 1. அப்போ அரை இன்ட்டு 1 எவ்வளோ, அரை, முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சின்ன கொஸ்டின் பாருங்க, 80 இல் 75% இல் 25% எனக்கு என்ன வரும். ஓகே பாருங்க, 80 இன்னுனா பெருக்கல், 75% 75/100,
இல்லை அப்படின்னாலும் பெருக்கல் 25%னா 25/100. இங்கே படிக்கலாமா? ஓர் 25, 25, 4, 25, 100. அடுத்து 3, 25, 75, 4, 25, 100. அடுத்து ஓர் நாங்கள் 4, 2, 8, 0. அடுத்து ஓர் நாங்கள் 4, 5, 20. அப்போ 5, 3 பெருக்குன்னா 15. ஸோ ஓகே, ஆன்சர்கள் வரும் 15. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ரொம்ப சாதாரண கொஸ்டின். அப்போ இங்கே என்ன இருக்கோ அது அப்படி எழுதுறோம். 80% அப்போ என்ன வரும்? 80 இன்னா பெருக்கல் 75%னா 75/100, இல்லைனா பெருக்கல் 25%னா 25/100. ஸோ போட்டு அடிச்சு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 750 மக்கள் தொகை கொண்ட ஊரில் படித்தவர்கள் 47%, எனில் படிக்காதவர்கள் எத்தனை பேர் கேட்குறாங்க? ஓகேவா? அப்போ படித்தவங்க 47 தான், படிக்கிற எத்தனை பேர் பார்ப்பாங்க? மொத்தம் 100%. அப்போ 100%ல படிச்சவங்க 47, அப்போ படிக்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 53%. இப்போ இந்த 53% கலவரம், அப்போ 53%னா 53/100 × 7500. ஓகே, அப்போ 2 0 2 0 கேன்சல். அப்போ 53 × 75 கேப்பே இருக்கு. 15, 1, 25, 1, 26, 21, 2, 37. ஸோ அப்போ 5, 7, 9, 3. ஸோ ஆன்சர் வருது 3975. ஸோ ஆப்ஷன் ஓகே. ரொம்ப ரொம்ப சாதாரண கொஸ்டின்ஸ் இதுதான். லாஸ்ட் கொஸ்டின் கூட சரி, இந்த முன்னாடியே சொன்னோம் இதில் எத்தனை மொத்த கொஸ்டின் இருக்கு, 24 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ நான் நல்லா செக் பண்ணி பார்த்தோம். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின் தான் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ அதுக்கான விளக்கத்தை அப்புறம் அடுத்த கொஸ்டின் கூட நான் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வாங்க, நம்ம கண்டினியூஸாக வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ அதேமாதிரி நம்முடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சின்ன கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.